நம்ம வந்து தௌஹீதுங்கிற அந்த கொள்கையில வந்த பிறகு பல ஜமாத்துகளாக உருவாயிட்டோங்கிற ஒரு மன குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கிறது. ஆனால் இதை வந்து நீங்க பல ஜமாத்தா உருவாயிட்டதா நினைக்கிறீங்கல்ல, கோளாறு அதுதான். அப்படி நினைக்காம தௌஹீதுல வந்தவர்கள் சில பேர் தடம் புரண்டு போயிட்டாங்கன்னு நினைச்சீங்கன்னா பல ஜமாத்து நினைக்க மாட்டீங்க. தௌஹீத விட்டு போனாங்கன்னு நல்லா தெரிஞ்ச பிறகு கூட நீங்க என்ன செய்யறீங்கன்னா தௌஹீதே பல ஜமாத்தா போது நினைக்கிறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இஸ்லாத்துக்கு எத்தனை பேர் வந்தாங்க, வந்ததுல கொஞ்சம் பேர் திரும்ப போயிட்டாங்க. அப்ப இஸ்லாமே ரெண்டா உடைஞ்சிருச்சுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம், போனவன் வந்த வழியை திரும்பிட்டான்னு எடுத்துக்கிட்டோம். தௌஹீத் ஜமாத் இப்படி உடையி, தௌஹீத விட்டதுனால அவன் போறாங்க போது தௌஹீத் ஜமாத் உடைஞ்சிருச்சா? அவன் தௌ குரான் ஹதீஸ் இல்ல, சஹாபியை பின்பற்றுவாங்கிறான், என்னை பின்பற்றுங்கிறான், நான் ஹதீஸ கூட பின்பற்ற தேவையில்லைங்கிறான் அப்படின்னு சொல்லி குரான் ஹதீஸ விட்டு ஒருத்தன் போயிடுறான். அதை நீங்களா தப்பா தௌஹீத் நினைச்சுக்கிட்டு தௌஹீத் ஜமாத் ரெண்டா போச்சுங்கிறீங்க. குழப்பம் எதனால வருது? நீங்கள் அதை பார்க்கிற பார்வையில தான் குழப்பம் வருதே தவிர தௌஹீத் ஜமாத் ரெண்டாவெல்லாம் உடையவே உடையாது. இந்த கொள்கையை பிடிக்காதவன் அவன் வெளியே போயிட்டான், அப்ப தௌஹீத் ஜமாத் இல்லைன்னு ஆயிரும். தௌஹீத இருக்கிறவன் வந்து கடைசி வரைக்கும் அந்த கொள்கையில் இருக்கணுமா இல்லையா? நீங்கள் சொன்ன பிரிவினைவாதி யார் பிரிஞ்சு போனாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், அவங்க குரான் ஹதீஸ் தாண்டி இன்னொன்னு போயிட்டாங்களா இல்லையா? குரான் ஹதீஸ் மட்டும் இருக்கிறாங்களா, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றாங்களா இல்லையா, வளைகிறாங்களா இல்லையா, ஊருக்கு பயந்துகிட்டு உலகத்துக்கு பயந்துகிட்டு மார்க்கத்தை பூசி மொழி சொல்றாங்களா இல்லையா? அதெல்லாம் சொல்லக்கூடியவர்களாக ரெண்டு ஜமாத்து என்ன காட்டுங்க? இப்ப நீங்க எப்படி காட்டணே? இந்த அவர்களும் குரான் ஹதீஸ் மட்டும்தான், அதுல வளையவில்லை, இவர்களும் வளையவில்லை, ஏன் ரெண்டா இருக்குன்னு கேளுங்க. கொள்கையில கரெக்டா இருக்கிறவங்க பூரா ஒன்னா தான் இருக்கிறோம். வேற வேற வெளிநாட்டுல பணம் வாங்குறதுக்காக வேண்டி, வேற அவங்க பணத்துக்கு தகுந்த மாதிரி அரபு நாட்டுக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பளிப்பதற்காக வேண்டி சில பேர் மாறிக்கொண்டார்கள், சில பேர் வந்து எதிர்ப்புகளை தாங்க முடியாமல் மாறிக்கொண்டார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் தௌஹீத் ஜமாத்துங்கிற பேர்ல நாங்க நுழையாத ஊர்ல எல்லாம் நுழைஞ்சு அடி வாங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் 1980 ஆரம்பித்த பிரச்சாரம் இன்னைக்கு 27 வருடங்கள் பிரச்சாரத்தில் ஓடிவிட்டது. இன்னைக்கு வரைக்கும் நாங்க நிம்மதியா இருக்கிறோமா? இப்ப கொஞ்ச நாளைக்கு வந்து கூட புத்தாணத்துல போட்டு பின்னி எடுத்துட்டாங்க. இருக்கிற அல்தாபிய புத்தாணத்துங்கிற ஊர்ல இப்ப கூட நடக்கிறது, நேற்று கூட நடக்கிறது. அப்ப புதுசாக உள்ள ஊர்களுக்கு எல்லாம் நாங்க போய் அடி சொல்லிட்டு அடி வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆனா இவங்க புதுசா எங்கேயும் போக மாட்டாங்க, இருக்கிற நாலு இடத்த வச்சுட்டு அதுக்குள்ளே உட்காந்து குண்டு செட்டில் உதவி ஓட்டிட்டு இருப்பாங்க, தாவா கொண்டு செல்ல மாட்டாங்க. அப்ப நமக்கு விளங்குது என்ன? இவர்கள் ஓய்ந்து விட்டார்கள், தளர்ந்து விட்டார்கள், தடம் புரண்டு விட்டார்கள், மாறி விட்டார்கள். அப்படிங்கும் பொழுது நீங்க எப்படி எடுத்துக்கொண்டு தெரியுமா? ரசூலுல்லாவை நம்பி வந்து விட்டு ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே நான் இல்லை நீ இல்லைன்னு போனாங்களே, அதை எப்படி எடுத்துக்கொண்டீர்களோ அப்படி எடுத்துக்கொண்டால் இஸ்லாம் உடஞ்சிச்சுன்னு நம்ம சொல்லல. இப்போ தௌஹீத் உடஞ்சு சொல்ல மாட்டோம், தௌஹீத் உடையாது. தௌஹீதுல உள்ளவன் தௌஹீத விட்டு போக மாட்டான். தௌஹீத விட்டு போய்கிட்ட அவன் தௌஹீத் போர்வையை போத்தினால் அவன் தௌஹீத் இல்ல, வெளியே போயிட்டான், வந்த வழியே போயிட்டான் நினைத்து பாருங்கள். ஏன் உங்களுக்கு குழப்பம் ஏற்படுது? அல்லது நாங்க எங்க தரப்புல அப்படி தப்பு இருக்கிறமான்னு தெரிந்தால் இன்னென்ன விஷயத்துல நீங்க தௌஹீத விட்டு போயிட்டீங்கன்னு சுட்டி காட்டுங்க, உடனே ஏத்துக்கிறோமே மாத்திக்கிறோமே. அதனால தௌஹீதுல எல்லாம் ஒரு பிரிவு வரவே இல்லை. தௌஹீது இல்லாதத தௌஹீது நீங்க நினைக்கிறதுனால பிரிவு மாதிரி உங்களுக்கு என்ன செய்யுது தெரிகிறது. இது ஒரு விஷயம். இன்னொன்னு சொல்றேன், இதெல்லாம் விடுங்க. ஒரு மனுஷனுக்கு அவன் பெத்த புள்ள தானே குடும்பத்தை சேர்ந்தாலு. நூஹ் நபிக்கு அல்லாஹ் என்ன சொன்னா, அவருக்கு பிறந்த பிள்ளையா இருந்தாலும் கொள்கை ஏத்துக்கலன்னு உன் பிள்ளைய இல்லன்ட்டான்ல, இதான் மேட்டும். இல்ல என் புள்ளதான், உன் புள்ளதான்ப்பா, உன் கொள்கைக்கு வரல, இல்ல உன் புள்ள இல்லாம இன்னும் அகலிக்க உன் குடும்பத்தை சேர்ந்தவன இல்ல டிக்ளேர் பண்ணான்ல, அப்புறம் அவர் கவலைப்படுவாரா? நூஹ் நபி நம்ம பிள்ளை இவன் இல்ல, நமக்கு பிறந்தாலும் இவன் மாறி போயிட்டான், ஓடுறான், முடிஞ்சு வச்சுக்காத. அப்ப அதனால நாங்க 80 என்ன சொன்னோமோ அந்த கொள்கையில 27 வருஷத்தில் நாங்கள் மாறி இருக்கிறோமா? குரான் ரெண்ட தவிர மூணாவது இல்லைன்னு சொன்னோம், மக்களுக்கு பயப்படக்கூடாதுன்னு சொன்னோம், எந்த நேரத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாத வளையாத நெளியாத அடி வாங்குற நபிமார்களுடைய சுன்னத்துன்னு சொன்னோம். அன்னைக்கு அடி வாங்கணும், இன்னைக்கு அடி வாங்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு அடி வாங்கணும், அடி வெட்டு குத்து உத எல்லாம் மேடையிலேயே அறுவாலை வச்சு வெட்டு போனான். அன்னைக்கே போயிருக்க வேண்டியது, தலைக்கு வந்து தலப்பாக்கு போன மாதிரி எல்லாம் காப்பாத்தினான். அப்ப அந்த மாதிரியான மேடைகள்ல வெட்டு வாங்கி இருக்கிறோம். 2000 பேர் சேர்ந்து போட்டு எங்களை மிதிச்சு அவர் பள்ளியாசல கூட்டி கொண்டு வச்சு நாங்க பின் வாங்கல. நீங்க என்ன வேண்டாம் செஞ்சுட்டு போ, இதுக்கெல்லாம் மிரண்டு உருண்டு கொள்கையை மாத்திக்கிற மாட்டோம். சொன்னதான் சொல்லுவோம், அடிச்சாலும் சொல்லுவோம், மிதிச்சாலும் சொல்லுவோம், நீ மாலை போட்டாலும் சொல்லுவோம், செருப்பகத்தை அடிச்சாலும் சொல்லுவோம். எங்களுக்கு நிலைப்பாடு மாறாது அப்படின்னு இருக்கணுமா இல்லையா? அதனால முதல் விஷயம் இதை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்னன்னு கேட்டா,
இந்த மாதிரியான மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஜமாத்தை உருவாக்குறாங்க. நல்லா சிந்திக்கணும். நீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க? தௌஹீத் ஜமாத்துன்னு வந்தாங்க, இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகி போயிட்டாங்க, பிரிஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, நபிகள் நாயகம் உருவாக்குனதை விட ஒரு ஜமாத்தை உருவாக்க இயலுமா? அவங்க உருவாக்குன அந்த ஜமாத்து அவங்க மௌத்துக்கு பிறகு என்ன ஆனது? ஒரு முஸ்லீம் ஜமாத் தான் ரசூலை உண்டாக்குனாங்க. அவங்க உண்டாக்குன அந்த முஸ்லீம் ஜமாத்து தான் ரெண்டு பிரிவாக பிரிந்து ஆயுதத்தை ஏந்தி கொண்டு இவங்க அவங்களை வெட்டி கொள்ள அவங்க இவங்களை வெட்டி கொள்ள போனாங்களே, இதுல ரசூலுல்லாஹ் கண்ட பலன் என்னன்னு கேப்பீங்களா? அலிக்கு ஆயிஷா யுத்தம் நடந்து தெரியுமா? அலி ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில வந்தவங்களும் சஹாபாக்கள் தான். ஆயிஷா நாயகி தலைமையில வந்தாங்க, அவங்களும் சஹாபாக்கள் தான். ரெண்டு தரப்புலையும் கொல்லப்பட்டவர்கள் யாரு? சஹாபாக்கள் தான். அப்ப அந்த ஒட்டக போர் என்ற அந்த போர்ல அலி ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில ஒரு படையும் ஆயிஷா நாயகி தலைமையில ஒரு படையும் போய் சண்டை போட்டு கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் ஒரு பக்கம், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஒரு பக்கம், ரசூலுல்லாஹ்ட்ட நேரடி பாடம் கற்றவங்க அங்கேயே வெட்டி கொண்டு ஒருத்தரை ஒருத்தர் கொலை பண்ணி கொண்டார்களே. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அப்ப ரசூலுல்லாஹ் வந்து தேவையா? ரசூலுல்லாஹ்க்கு என்ன கிடைக்குதுனால அப்படி சொல்ல முடியுமா? ரசூலுல்லாஹ் ஒழுங்கா தான் சொல்லிட்டு போனாங்க. இவங்க அண்டர்ஸ்டாண்டிங் சரியா இல்ல. மாவியார் இல்லாம அவர் யாரு? சஹாபி இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய மச்சின அவரு, அவர் தங்கச்சி தான் ரசூலுல்லாஹ் கட்டியிருந்தாங்க. அப்ப மாவியாவுடைய மாவியா ஒரு பக்கமும் மச்சின ஒரு பக்கம், மருமும் அலி ஒரு பக்கம், மறு சண்டை, இதே மாதிரி வெட்டுக்குத்து, இதே மாதிரி சஹாபாக்கள் பழி, இது நடக்கலையா? அப்ப நம்ம என்ன விளங்கணும்? ரசூலுல்லாஹ் மூத்தா பண்ணணும், ஜக்காத் அரவு கொடுக்க மாட்டேன்னு ஒரு கூட்டம், அபூபக்கர் வாழை எடுத்து சுரட்டி யுத்தம் பண்றாரு, யாருக்கு எதிராக? முஸ்லீம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அவருக்கு எதிராக. அப்ப ரசூலுல்லாஹ் காலம் வரைக்கும் ஜக்காத்தை கொடுத்து விட்டு ரசூலுல்லாஹ் மூத்தா மூத்தா பண்ணணும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அபூபக்கர் என்ன பண்றாரு? எந்த ஆயுதத்தை புட்டியவங்களாம் ஆயுதத்தை வைத்து அவர்கள் மீது யுத்தம் நடத்தார்களா இல்லையா? அனைவரையும் கட்டாயமா ஜகாத் வசூல் பண்ணாரா இல்லையா?